வணக்கம் நண்பர்களே, சாய் மண்பாண்டம் சமையலில் தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம் காணொலியில் நாம் காணப்போகும் ரெசிபி வெயிட் லாஸ் டீ. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்கு போகலாம். நான் கொடுக்குற எல்லா மெஷர்மெண்ட்டும் 10 நாளுக்கு தேவையான டீ பவுடர் தயாரிக்க நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. முதல்ல 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சீரகத்தூள், எல்லாமே 2 டீஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம். பட்டை பவுடர் 2 டீஸ்பூன். நான் ஆர்கானிக் சினமன் பவுடர் அமேசானில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் வாங்கிக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு மாச்சா பவுடர் சேர்க்க போகிறோம். மாச்சான்றது ஒன்றும் இல்லை, க்ரீன் டீ வந்து லீவ்ஸாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கும் போது. மாச்சாவில் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஃபைன் பவுடராக இருக்கும். க்ரீன் டீ லீவ்ஸை வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்தது தான் மாச்சா. க்ரீன் டீ வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த மாச்சாவை கால்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே போதும், கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடும் ஹாட் வாட்டரில். நீங்கள் 1 டம்ளர் மாச்சா டீ குடிக்கிறது 10 டம்ளர் க்ரீன் டீக்கு சமம். ஏன்னா இதில் எந்த ஸ்ட்ரெயின்ஸுமே நம்ம வெளியில் போடல, எல்லாமே கம்ப்ளீட்டாக தண்ணியில் மிக்ஸ் ஆகிட்டு நம்ம கன்சியூம் பண்ணிடுறோம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ரொம்ப எஃபெக்டிவாகவும் கூட. இந்த மாச்சா பவுடரை நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். நம்ம சேர்த்து எல்லா பொருளையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஆன்டி மைக்ரோபியலும் இருக்குது. இது வந்து மெட்டபாலிசம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பாடி வெயிட்டை லூஸ் பண்ணுறதுக்கும் உதவுது. மிளகுல பைப்ரின்னு ஒரு பொருள் இருக்குது, இது நம்ம கொழுப்பு மெட்டபாலிசம் அதிகப்படுத்தி எடை குறைக்க உதவுது. அதே போல் சீரகத்தில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் விட்டமின் சி அண்ட் ஏ இருக்குது. இதோட மெக்னீஷியம் காம்பரும் அதிக அளவில் இருக்குது, இது நம்ம உடல் எடையை கூடாமல் பார்த்துக்கும். பட்டை வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கார்போஹைட்ரேட்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும், நம்ம பசியும் குறைக்கும். மாச்சாங்கிறது க்ரீன் டீ, இதை பற்றி நான் முன்னமே சொல்லியிருக்கேன் நான். கடைசியாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துக்கோங்க, அதாவது தனியாத்தூள். இதில் அதிக அளவில் விட்டமின்ஸும் மற்ற சத்துக்களும் இருக்குது. தனியாவில் நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு, நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கண் பார்வையை மேம்படுத்துது. இப்போ எல்லா பவுடரும் சேர்த்துட்டோம். இதோட நீங்கள் கடைசியாக 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இஞ்சியை வாங்கி தோல் நீக்கி அதை துருவி சேர்த்துக்கலாம் டீ தயாரிக்கும் போது. இஞ்சி எப்போவுமே தோல் இல்லாமல் தான் சேர்க்கணும், தோலில் தான் விஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. 1 டம்ளர் டீக்கு 1 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நான் நல்லா தோல் நீக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதை துருவி சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் லெமன் ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. லெமனையும் ஜிஞ்சரையும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லதும் கூட. இப்போ வெயிட் லாஸ் டீ பவுடர் தயாராக இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி டீ போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க வெயிட் லாஸ் டீ பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டம்ளர் சுடுதண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே எடுத்து சேர்க்காதீங்க. தண்ணி கொதிச்சு 1-2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த சுடுதண்ணி எடுத்து இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை அப்படியே 2-3 நிமிஷம் போல் விட்டுடுங்க. இந்த மசாலா பொருளில் இருக்கிற எல்லா சத்துக்களும் இந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இஞ்சி துண்டை இப்போ துருவி சேர்த்துக்கலாம். இந்த வெயிட் லாஸ் டீயை நம்ம ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே தான் குடிக்க போகிறோம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த திப்பி திப்பியாக உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இஞ்சியை மிக்ஸில் போட்டு அரைச்சி கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம அருமையான வெயிட் லாஸ் டீ இப்போ தயாராகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 1-2 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியாது, குறைஞ்சது நீங்கள் 10 நாளாவது குடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு 1-5 கிலோ வெயிட் குறையும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் தெரியும். இதை நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்து என்னோடய வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த டீயை மார்னிங் வெறும் வயிற்றில் குடிங்க, அதே போல் நைட்டு தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு தூங்குங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். அதனால் நீங்களும் இந்த வெயிட் லாஸ் டீயை ட்ரை பண்ணி பார்த்துட்டு 10 டேஸ் கன்சியூம் பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிட் குறைச்சிருக்கீங்கன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோ, பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதனால் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன டிஷ் செஞ்சு கம்ப்ளைண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாய்மன் பண்டம் சமையல். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.